மறைந்து பாடிக்கொண்டேன் மலைவலம் வருவோம் ஐயா, அண்ணாமலை மலைவலம் வருவோம் ஐயா. கல்வி கொரிய கலைவாணி, கல்வி கொரிய கலைவாணி, எங்கள் அடிபணிவு கருணை செய்வாணி. கல்வி கொரிய கலைவாணி, கல்வி புதிய கலைவாணி, கருணை செய்வேணி. கல்வி புதிய கலைவாணி, இருப்பு கவிதம் கட்டம் என்பது தெரிவாய். வணக்கம். நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, வாழி உடைப்பாடும் வரத் தருவாய் அம்மா, வாழி உடைப்பாடும் வரத் தருவாய் அம்மா. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. மதுரை அரசி மீனாட்சியே, மணிக்கரம் கிளியும் இசை பாடும். மதுரை அரசி மீனாட்சியே, மணிக்கரம் கிளியும் இசை பாடும். உலகில் உறுதி இசை கிடைத்தும் ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும். உலகில் உறுதி இசை கிடைத்தும் ஒழுக்கமும்
சேமையும் தரவேண்டும் மாதவன் சோதரி கொல்லாத வட்டி வந்து கொல்லா
சிறப்பாக வருகை தந்துள்ள அன்பு தோழர்களுக்கும் கல்வி என்னும் கலங்கரை விளக்கத்தில் ஒளிபெற்று திகழக்கூடிய மாநில செல்லங்களுக்கும் இந்த மண்ணை பொன்னாக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லி காவல் புரியவதற்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஏனைய சுற்றுவட்டார நாடகக்கலா ரசிகர்களுக்கும் நமது ஊரில் நடக்கூடிய நிகழ்ச்சியையும் நமது ஊர் பெருமையும் உலகெங்கும் கொடுத்துடைய யூடியூப் சேனல் அருமையனார் மாயகுளம் மாதவன் அவர்களுக்கும் எங்களுக்கு ஒரு அண்ணே மாமா ஒரு நாடக சிறப்பு அமைவதாக முக்கியமான தேவை ஒலிபெருக்கிங்க. ஆமா, ஒலிபெருக்கி எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கோ அந்த அளவுக்கு நாடக சிறப்பா இருக்கும் இருக்கும். இன்னைக்கு வந்திருக்க ஒலிபெருக்கி சொல்ல தேவையில்லை, இங்க இருக்கலாம் மிகவும் தெல்ல தெரிவாக ஒளி மட்டும் ஒளிமத்தில் ஒலிபெருக்கி இணையதளவுக்கும் அதை இயக்குநராக பணிபுரியக்கூடிய அனைத்து நிலவரத்திற்கும் எங்களது முதற்கர வணக்கத்தை தெரிந்து கொண்டு எங்கள் நாட கலைப்படியை துணை நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா மாப்ள வணக்கம். ஆமா, இந்த கண்ணாடி எந்த திருவிழா வாங்கினீங்க? சித்திர திருவிழா வாங்கினீங்க? அதாவது நாடக இருந்தாச்சு, கூத்துல கோமா இருந்தாச்சு. கூத்துல கூத்துல தாங்க கூத்து, அடுத்தது போக மாட்டேன். இந்த நாடகத்தை பாக்குறதுக்கு பல பேர் பல விதமா வந்திருப்பாங்க. இந்த பெரியவங்க பூரா இன்னைக்கு நம்ம ஊர் நாடகம் வந்து ராஜபாட்டியா இருக்கு, வந்து ஸ்ரீபாட்டியா இருக்கு, இப்படி பாட போறாங்க, இப்படி பேச போறாங்க அப்படின்னு சொல்லும் வந்திருப்பாங்க. இன்னையுமா இளைஞர் பூராமே வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சாப்பிட்டு சாப்பிடாமலும் மாப்பிள இன்னைக்கு நம்ம ஊர் நாடகம் நாடகம் வந்திருக்கு டான்ஸ்கார பிள்ளை கிளவியா குமரியாடா கிளவினா நாங்க வர மாட்டேன், நீ ஓட்டு ஏ நீ வர நான் அட்வான்ஸே வாங்க மாட்டேன். அதான் இருக்க வர பிள்ளை வந்த உடனே நாடகம் மேடைக்கு முன்னால விரிச்சு உட்காந்துக்கிட்டு இந்த ஊர்ல இருக்க புழனியை பூரா உழவச்சுட்டு பேசுறது இங்கதான். அடிய ராமாயி, நம்ம ராமசாயி மையே முடியசாயி மகள் தள்ளிட்டு போயிட்டா தெரியுமா? உடனே அவங்க போலி பாவி வரப்பா மகளே, என் புருஷனை வீராய கூட்டி போயிட்டேன் ஏங்கி வீங்கி போயிருக்கே அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பகுதியில கடம்பூர் கிராமம் நடக்க சொல்ல தேவையில ஒரு தெய்வீகமான ஊரு, ஒரு தெய்வீகமான மேடை, பெரிய பெரிய கலை மா மேதைகள்லாம் வந்திருப்பாங்க, பெரிய பெரிய கலை புக்கிசமெல்லாம் வளர்த்து விட்டு மேடை. அப்படிப்பட்ட தெய்வீகமான மேடைக்கு இல்லை போட்டுற கலைஞர்களாக்க நாங்க செஞ்ச புண்ணியம், எங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியங்க. ஏன்னா பாட்டும் பாடமும் பண்புடைய நாடகமும் நாட்டுக்கு நல்லா பயணம் திரும்பிருக்காங்க. ஆயக்கலை 64 இருந்தாலும் சிறந்த கலையாக கூடியது நாடகக்கலை. அப்படிப்பட்ட தெய்வீகமான நாடகக்கலையை வச்சு நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னாக்க பெரிய பெரிய மகான்கள்லாம் கோமான் சீமான் பெரிய பெரிய ஆள்லாம் முன்னாடி பத்தரமணி ஆச்சு பொப்பன்
போர் வண்டி வந்துருச்சு. போர் போட்டா பத்தடியிலே தண்ணி.
அவர் சொன்னது 25 நீ 10 அடியில தண்ணியை பார்த்துட்ட. 10 அடியில தண்ணி போர் போட தண்ணி அதுக்குமே போட முடியலங்கிற அப்படி தண்ணி பீச்சு அடிக்குது. ஊர் சனமே வயக்காட்டுல இருக்கு. என்னையா பரவாயில்ல இளையராஜா போர் போடுறீங்க 10 அடியில தண்ணியா உங்க யோகமுங்க யோகம் கட்டிட்டு ஏறுது ஊர் சனமே நிக்குது. சந்தோஷம் தாங்களே ஆகா குடுத்துருவாங்க திண்டுக்கல் போக்கம் போய் கூட்டம் பயங்கரமான கூட்டம் நாடகம் வந்துட்டு பேசிட்டு முடிச்சுச்சியா போச்சு நல்லா ஆடிச்சு நானும் ஆடுனேன் உள்ள போயிட்டான். சந்திரமதி அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்து பிள்ளைய கண்டு இருந்தாங்க. நான் வந்து சும்மா கூடாது அம்மா உங்க மயில் லோகிதாசன பாம்பு கடி செத்து போன மாதிரின்னு சொன்னேன். ரெண்டு பேரும் கம்பத்துட்டு ஓடியாரு வேகமா மேடைக்கு. ஐயப்பா பாம்பு எங்க பாம்பு எங்கண்ணா ஏண்டா நாங்க ஒரு 50-60,000 செலவு வச்சு நாடகம் போட பாம்பு கடிச்சு செத்து போனானா நாளை இப்படி காசே போச்சாங்க. ஐயா நாடக கதைக்கு சொல்றோம் ஐயா புரியாதான் இருக்காங்க. இது வரவா இல்ல அதெல்லாம் முடிச்ச போய் ஒருத்தர் அன்பில் கூட்டு வந்தாரு. எங்க என் ஊர் மேட லேசு போட்டு மேடம் கிடையாது பெரிய பெரிய ஆள் வந்த மேடம் எனக்கு சந்தோஷம் பரவாயில்லங்க ரொம்ப சந்தோஷம். ஆமா என்ன வாழ மதிக்கிறாங்களே அவங்க 100 ரூபாய் எடுத்துட்டாப்ல. ஏப்பா எங்க ஊர் மேடைக்கு வேந்தமணி ராஜ்யத்துல வந்தாரு செத்து போனாரு. புதுக்கோட இளையராஜா வந்தாப்புள்ள செத்து போனாப்புல ரவிகந்த வந்தாரு செத்து போனாரு. பழையபடி ராமையா வந்தாரு செத்து போனாரு. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க போய்கிட்டு இருக்குங்க உரிமை மதிக்க மாட்டேன். அதே உங்களை மாதிரி பெரியவங்களும் அப்பயே சொன்னாங்க ஒரு கோயிலுக்கு போங்க உண்டியல் தான் இருக்கும் சாமியே பின்னாடிதான் இருக்கும். பேசுறாங்க கடைக்காசுமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடைகாஸ் கேட்டு வந்தா சண்டையில கொடுக்கறாங்க. அப்படி திரும்பி போயிடுறாப்புல இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. புட்டாடி புருஷன் எப்படி புருஷங்க நடிப்பு புடி எப்படி அடிக்கிற மாதிரி அடிச்சனா அப்படின்னு உடனே அவங்க நீங்க என்ன நடிச்சீங்க நான் எப்படி அழுகுற மாதிரியே அழுதனா அப்படின்னு இன்னொரு சவுண்டு கடை கொடுத்தவரு நான் எப்படி போற மாதிரியே போயிட்டு வந்துட்டேனா எப்படி எப்படி தெளிவா இருக்கேன் பாத்தீங்களா கால் அடி போய்கிட்டு இருக்கேன். அதான் சொல்றேன் உலகம் அடிக்கிறது.
அப்படி இருந்தாலும் ஏன் எதற்காக இந்த நாடகம் நடக்கிறது? இங்கே ஆரம்பத்தேசக்கூடிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சேர்க்க உறுப்பினர் அருமை மாமா செந்தில்முருகன் அவர்களுக்கு மாலை அணிவித்து பெருமை செய்யப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி சரவணன் அவர்களுக்கு நமது விழாக்கம் சோக மாலை அணிவித்து பெருமை செய்யப்படுகிறது. அறுபத்தம்பி சத்தியவான் அவர்களுக்கு மாலை அணிவித்து பெருமை செய்யப்படுகிறது. தாள சக்கரவர்த்தி கருப்பு அவர்களுக்கு மாலை அணிவித்து பெருமை செய்யப்படுகிறது. எங்கு பபனாக நடிக்கும் மதுரை ஏற்காமையில் விராதவரை சேர்ந்த மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமாகிய மாப்பிள்ளை இளையராஜா அவர்களுக்கு விழாக்கம் சோக மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து பெருமை சேர்த்த மாபெரும் கடம்பூர் கராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பும் நாடக அமைப்பார் அருமையண்ணா ஆர் கே வேலாயுதம் செயற்குழு உறுப்பினர் காரைக்குடி அவர்களின் சார்பாகவும் ஹரியா ஆமா மதுரையா அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வாய்ப்பு தெரிவித்துக் கொண்டு எந்நேரத்திலும் நல்லகரமாக விழக்கூடிய கப்பலூர் நாட்டைச் சேர்ந்த கடம்பூர் கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ கூந்தல மாரியம்மன் ஆலய உற்சவத்தை வைத்து கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரையில் தெய்வ திருவாளர் நா நல்லையா நலமுடன் நா கண்ணம்மா குடும்பத்தினால் நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலேயே தலை சிறந்த நாடக கலைஞர்கள் பெறக்கூடிய அருமையினார் மறுப்பிற்க மரியாதைக்குரிய அரவத்தூர் ஆர் கே வேலாயுதம் செயற்குழு உறுப்பினர் நாடக கலைக்குழு வழங்கும் கந்தனின் காதல் மனம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளியூர் அதிக பரிசையான சிகாமணிகள் நகரக யுவராஜா நடிப்பில் கடைச்சொல் சங்கீத பேரரசு என்று பட்டத்தை பெற்ற அருமையினார் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையே மதுரை அருகாமையில் உள்ள கீழராங்கியத்தைச் சேர்ந்த டி ஏ ஜெயபாண்டி அவர்கள் இவரங்க மளிகை வேளன் வேளன் விருத்தரை கருப்பினார்கள். எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் பளிச்சென்று வெளிச்சமாக விளக்கக்கூடியது துருவ நட்சத்திரம். அதே போன்று எங்கள் நாடக உலகத்தில் எத்தனையோ வெளியாகக்கூடிய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இசைக்குயில் என்று பட்டத்தை போன்ற அன்பு சகோதரி சென்ற இடமெல்லாம் தலைக்கன்று பயணித்து எட்டு திக்கும் வெற்றி கொண்டாடக்கூடிய கரூர் மாநகரம் நடத்த எம் மஞ்சுளா அவர்கள் இவர்கள் வள்ளியாடி காத்துக்கொள்கிறார்கள். இவருக்கென்றே கழகமா பாட்டுக்கென்றே வரா இல்ல இவருக்கென்றே பாட்டா முன்னொரு பிறவியில் இவர்தான் நாரதராக இருந்திருப்பாரோ என்றெல்லாம் வியக்கும் மக்களில் நடிக்கக்கூடிய வசனகால பேரரசு அன்பு தம்பி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மனவை மாநகரம் நடத்த கே எம் பாலமுருகன் அவர்கள் கழகப்படிய நாளாடி கற்றுக்கிறார்கள். ஆறுமணிய சக்கரவர்த்தி ஆறுமணிய கலைச்சுவர் அருமை மாமா மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் செந்தில் முருகன் அவர்கள் இவர்கள் பிற்பாட்டு கோயில் சாமிக்கும் குடும்பத்து மனுஷருக்கும் ஆட்களுக்கு வசதியுள்ள பேர்களுக்கும் மாப்பிள்ளை இளையராஜாவுக்கும் வணக்கம். கம்பரி விட்டு மாட்டு துளவுமோ
கழிவுபடுமா? அதே போல இரவு உங்களுடைய ஆசாரம் எடுக்கிறவரு அருமையப்பா எம்புளியபுரம் எம்புளியபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் நாடகாசிரி சி கே சந்திரனுடைய அருந்தவ சிஷ்யன் நீங்க. ஆமா, அதனால வந்து அவரு முடியுமா? இவருக்கிடையாக சென்ற இடமும் வெற்றி முரசு கொண்டிருக்கூடிய அருமையன்னார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தின் முன்னாள் தலைவர் அரசகுந்தி சிந்த டி வி ஜெயம் அவருடைய அருந்தவ சிஷியன் அருமையன்னார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சிவகாசி அறியாமல் உள்ள
வெற்றி மீது வெற்றி வந்து எங்களை சேரும். அதை வாங்கி தர புரோகிராமே அருமையான ஒளிபெருக்கி வச்சிருக்கேன். ஒளிபெருக்கு தேவை சிறப்பானதான இப்படி வாசிக்க முடியும். என்ன விஷயம்னா ஒரு தகுதி இருந்தாலே ஒரு பகுதிக்கு வர முடியும். நமது தேவோடைக்கு இந்த பக்கம் கப்பலூர் நாட்டை சேர்ந்த எந்த கிராமமா இருந்தாலும் சரி ஒரு தகுதி உள்ள ஆளு அந்த பகுதிக்கு வர முடியும். அதாவது ஒரு சிறப்பான எல்லா பேரும் திறமை காமிக்கணும். இவருக்கிடையாக பரவர்த்திய புகழ், பரவர்த்திய திலகம், பரவர்த்திய சக்கரவர்த்தி எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு தம்பி எங்களது அருமையப்பா ஜி கே சந்திரனுடைய அறந்தவ புதல்வர் ஜி கே சத்திய மாணவர்கள் இவர்கள் ஆறு உண்டு அப்புறம் கீழ உண்டு. எங்களது கலைக்குசரமாக மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றும் என்றும் எப்பொழுதும் தமிழகம் முழுவதும் தலக்கணிகர் தானே என்று எட்டு திக்கும் வெற்றி கொண்டாடக்கூடிய உங்கள் வீடு செல்லப்பிள்ளை உங்க அன்பையும் ஆதரவையும் என்று எதிர்பார்க்கும் இன்னை போன்ற எத்தனையோ நாட கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அருமையான மைக்கு குயிக்கு டாப்பு அருமையான ஒளி ஒளிப்பு உங்க அன்பையும் ஆதரவையும் என்று எதிர்பார்க்கும் ஆர்எம்எஸ் ரேடியோஸ் இருப்பு தேவகோட்டை தேவ அருமையான ஒளிபெருக்கி பங்காளி புரியாத இப்படி இருக்கட்டும். ஏன்னா எவ்வளவு செலவழிச்சு பெரிய கல்யாணம் வச்சா கூட 2 ரூபாய் கருவேப்பிலை போட்டது குளம் முழக்கம். ஆமாம் எவ்வளவு ரூபாய் செலவழிச்சு கோவில் திருவிழா வச்சாலும் கும்பாபிஷேகம் வச்சாலும் அருமையான ஒளிபெருக்கி அமையணும். அந்த ஒளிபெருக்கி இயக்குனராக பாத்தீங்களா அவங்க சிறப்பா இருக்கணும். ஒளிபெருக்கி நிலையத்தினருக்கும் இயக்குனராக எங்களுக்கு மனமாந்த கலைக்கு சிறவங்க மனமாந்த நன்றியை தெரிந்து கொண்டு ஆப்பிரிக்கா செய்ய வச்ச மாதிரி கொட்டகை அமைப்பு முருகேசன்
நீர்க்குண்டம் அருமையாமலை கொட்டகை அமைச்சிருக்கிறாப்ப நாட்டிய பேரரசி சிரிப்பி சிங்காரி நடந்த ஒய்யாரி நாட்டிய அது நாட்டிய இது எது கண்டவர் மயங்க மங்கைய கிண்ணி கண்ணின்னு சொல்லு கண்ணி மதுரையை சேர்ந்த லட்சுமி காளியப்பன் அவர்கள் இவர்கள் தேவதாசனும் ஒரு காரைக்குடி இசை நாடக நடிசனத்தின் செயற்குழு உறுப்பினர் அதவாத்தூர் ஆர் கே வேலாயுதம் அவர்கள் இந்த அரிச்சந்திர மயனகனும் தூக்கு தூக்கி சத்தியவான் சாவித்திரி பவலபொழி முத்தாம எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் குறைந்த செலவில் சிறந்த முறையில் குறிப்பிட்ட நேரத்தில் தூங்க உடனே மனுஷன் ஏழை முக்கால் ஊருக்கு கேட்டாப்புல கிள்ளி கிள்ளி வச்சாங்களா ஏமாமா இல்ல போன்ல ஓயாம கிள்ளாம அமைச்சு அமைச்சு விட்டாங்க அருமையான நாடக தெரிந்து கொடுத்தவர் அருமையினா இசை நாடக சங்கம் காரைக்குடி காரைக்குடி செயற்குழு உறுப்பினர் ஆர் கே வேலாயுதம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஊரணி செயற்குழு உறுப்பினரா வந்திருக்கான் இல்ல நாடக பேசுற செயற்குழு உறுப்பினர் இல்லையா அதனாலதான் ஆமா பொம்மை பிடி முதல்ல வெளியே தரணும் ஏன்னா இந்த பகுதியில வந்து கதையை ரசிக்கக்கூடிய போது இந்த போது அதனால் காலம் பொன்மன்றது கடமை கண் போன்றது உங்கள் மத்தியில் உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய உங்கள் ஊர் அதாவது உங்களை போன்று ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்த மதுரைக்கு அருகாமல் உள்ள இப்பரத கண்டத்தில் சீரும் சிறப்பு வாய்ந்த தென்பாண்டி நாட்டின் திலகம் போன்று விளங்கி வரும் ஸ்ரீ தசரத சுதராகிய ராமனால் வலிமிக்க பெற்றதும் புராண ராட்சதனுக்கு முக்தியர்கள் பெற்றதும் புராண என்பதில் புண்ணிய நதியால் கிருதுமா நதிக்கு தென்று செய்ய அமைந்துள்ள பிராதனூர் கிராமத்தை சேர்ந்த ஆர் கே இளையராஜா பப்புனு காமிக்கு லொட்டு லட்சுமரம் அந்த மாமா எனக்கு பாட்டு பாருங்களா பாடி ஆகணுமா வேணாம் மாமா ஆமா சாப்பாடு ஏற்பாடு சும்மா சொல்ல கூடாதுங்க ஒரு வயிற்றுக்காக தான் உழைக்கிறோம் ஆனா அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த பரிமாறின பக்குவம் இருக்கே வேணும்ன்ற சாப்பிடுங்க அப்படின்னு அருமையான ஒரு பக்குவம் பரிமாறினாங்க எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்த மாபெரும் கிராமத்துக்கும் விழா கம்பெனி மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு மத்த விஷயத்துல பிள்ளைய வெளியிட்டு அவர் பார்த்து கொண்டு கொண்டு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்க என்ன எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் சிறப்பா இருக்கணும் என்ன விஷயம்னாக்க பெரிய வீடு கட்டுவாங்க பெரிய பயங்கரமான வீடை கட்டி அண்ணி இல்லம்னு பேர் வச்சுப்பாங்க தாயை கொண்டு போய் அனாத இல்லத்தை செத்துருவாங்க பாருங்க அந்த காலத்துல ஒரு நாயக்குட்டி எதுக்கு வளர்க்குறோம்னாக்க வீட்டு வாசலை கட்டி போட்டு நமக்கு பாதுகாப்பா இருக்குன்னு பார்ப்போம் இப்ப பெரிய வீடு கட்டி அதுக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு நாய்க்குட்டி வாங்கி அதை வீட்டுக்கு விடுப்புக்கு வெளியே உட்காந்துருக்காங்க நாயை தூட்டி போயிடுவேன் பாத்துட்டு காலம் அப்படி போய்கிட்டு இருக்குங்க இப்படி இல்லாம குழந்தைங்க படிச்சவங்க அந்த நாய் வேற இந்த நாய் வேற ஏமாமா இல்ல அந்த நாய் இந்த நாய் இருக்கு குழந்தைகளை படிச்சவங்க படிக்க வச்சாக்க நம்ம நாட்டுக்கு பெருமை நம்ம ஊருக்கு பெருமை சொல்லு ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடும் ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னவாகும் எப்படி பாரு ஒழுகிற வண்டி ஓடுகிற வண்டி ஓடு ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னவாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓடு
Oh,